அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் உங்களை காக்கிறவர் என்பதாக வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த காலம் கடைசி காலம், கொடிதான ஒரு காலம். எங்கும் ஆபத்தான சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனுக்கு பலவிதமான ஆபத்துகள் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு பக்கம் இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், வெள்ளங்கள் உண்டாகி சேதங்கள் உண்டாகிறது. மழை இதுவரை இல்லாத அளவிற்கு வானம் திறந்து கொட்டுகிறது, வெள்ளம் உண்டாகி கிராமங்கள் பாதிக்கப்படுகிறது, ஏராளமான மக்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இது தமிழ்நாட்டிலே மாத்திரமல்ல, இந்தியாவிலே மாத்திரமல்ல, உலக அளவிலே நாம் அதை பார்க்கிறோம். பனிக்கட்டிகள் பல அடிகள் உயரத்திற்கு உயர்ந்து அந்த நாடுகளில் காரை வெளியே எடுக்க முடியலை, ரோடுகளிலே பிரயாணப்பட முடியவில்லை. அப்படிப்பட்ட பாதிப்புகள், இப்படி பலவிதமான பாதிப்புகள் இயற்கையின் நிமித்தமாய் உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் சீனாவிலே இந்த கொள்ளை நோய் பரவ ஆரம்பித்திருக்கிறது, சிங்கப்பூரில் இந்த கொள்ளை நோய் பாதிப்பு வந்திருக்கிறது, இந்தியாவின் சில பகுதிகளிலே பாதிப்பு வந்திருக்கிறது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயினால் உண்டாகிற பாதிப்புகள் பல தேசங்களை இன்றைக்கு கவி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. வளர்ந்த நாடுகள், செல்வ செழிப்பான நாடுகளிலே கூட இன்றைக்கு பஞ்சங்கள் தோன்ற ஆரம்பித்து மக்கள் ஒரு துண்டு ரொட்டிக்காக கீவில் நிற்கிற அவல நிலை காணப்படுகிறது. ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கத்தில் யுத்தம். பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை. இஸ்ரேல் தேசத்தில் உண்டாகிற ஹமாஸ் தீவிரவாத அமைப்போடு நடக்கிற யுத்தம் நீடித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில தேசங்களிலே உள்நாட்டு யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோயை கொண்டு வருகிற கிருமிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் கைது செய்யப்படுகிற சம்பவங்களை நம்ம செய்தித்தாளிலே பார்க்கிறோம். பொல்லாத இருதயம் கொண்ட மனிதர்கள் பெருகிட்டாங்க, அதனால் கொள்ளை நோயை உருவாக்கி அனுப்புகிறார்கள். எவ்வளவு கொடிய இருதயம் கொண்ட மனிதர்களாய் மனிதர்கள் மாறிவிட்டார்கள் பாருங்க. தூரத்திலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து போய் மனிதர்களை அழிக்கக்கூடிய பொல்லாத இந்த கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள். பெரிய அழிவுகள், உலகம் எங்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாய் வாழ்வது என்கிற அச்சம் அநேக மக்களுக்குள்ளே உண்டாகிறது. நாம் வாழ்கிற இந்த உலகம், நாம் வாழ்கிற இடம், நாம் வாழ்கிற அந்த பகுதி, அங்கெல்லாம் பலவிதமான ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை, இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில் 5 வருஷத்தில் 40,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற ரிப்போர்ட்டை அரசாங்கமே கொடுக்கிறது. குழந்தைகள் இந்தியாவில் 1,00,000 அதிகமான பேர், சிறு குழந்தைகள் காணாமல் போகிறார்கள். பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம். வெளியே போனால் திரும்பி வருவோமா என்கிற அச்சம். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், என் பிள்ளைகளே நீங்கள் கலங்காதிருங்கள், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதற்கென்று தூதர்களை நியமித்திருக்கிறார். 91:11-12 பாருங்கள், கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்கு தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கண்ணுக்கு தெரியாத தேவ தூதர்கள் எப்பொழுது நம்மீது நோக்கமாக இருக்கிறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டால் நமக்கு ஒவ்வொருவருக்கும் குறைந்தது 2 தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஒரு தூதன் தேவ செய்தியை கொண்டு போய் கொண்டு வருவதற்கு, இன்னொரு தூதன் பாதுகாப்பதற்கு, மிகாவேல் தூதன். நம் கண்களால் அவரை பார்க்க முடியாது, அவங்க ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறவர்கள், ஸ்பிரிச்சுவல் பீயிங். அதனால் நம்முடைய மாம்ச கண்களால் அவர்களை பார்க்க முடியாது, ஆனால் நம்ம பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஏராளமான தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அனுமதித்தால், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் சில சமய தேவதூதர்களை தரிசிக்க முடியும், மற்றபடி அவர்களை பார்க்க முடியாது.
ஆனால் வேதவசனம் சொல்லுகிறாரு, உங்களை பாதுகாக்க தம் தூதர்களுக்கு கட்டளை இடுவார், அவர்கள் சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பார்கள். எத்தனையோ முறை நீங்கள் பாருங்கள், ஒரு மரண ஒரு அப்படின்ற நேரத்தில் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பீங்க. யாரோ எந்த எனக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி, அது தெய்வ தூதர்களை வைத்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இன்றைக்கும் அப்படி செய்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அந்த உண்மை மொத்தமாய் ஊழிய செய்கிற ஒரு சகோதரர் ஒரு ஊழிய ஸ்தாபனத்திலே பணி செய்து கொண்டிருந்தார். ஒரு சமயம் ஒரு பட்டணத்தில் ஒரு ஊழிய வேலைக்காக அவர்களை அனுப்பினார்கள். அவர் வேலையெல்லாம் முடித்த பிறகு சாயங்காலம் 3 மணி ஆகிவிட்டார். மதியம் சாப்பிடுவதற்கு பசி ஏற்பட்டதுனால பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்கிற ஒரு ஹோட்டல், என்னதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்கறதுக்குள்ள அந்த கட்டடம் இடிந்து விழுகிறது. பழைய காலத்து கட்டடம், அது கீறல் விழுந்து இருந்திருக்கிறது. அவங்க செப்பனிடவில் அந்த கட்டடம் இடிந்து விழுகிறது. அவ்வளோதான், அந்த கட்டடத்துக்குள் அகப்பட்டு கொண்ட மரணம். அவர் சொன்னார், யாரோ ஒருத்தர் அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து தலையை பிடிச்சு வெளியே தள்ளினாங்களாம். ரோட்டில் வந்து அப்படியே நின்றார். யார் என்னை பிடிச்சு தள்ளுனாங்கன்னு திரும்பி பார்த்தா கட்டடம் நொறுங்கி விழுந்தார். அவர் சொன்னார், அண்ணன் ஒரே ஒரு செகண்டு தான், யாரோ என்னை கையை பிடிச்சு, நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், கையை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டாங்க, அந்த கட்டடம் இடிந்து விழுந்தார். நான் பார்க்குறேன், யாருமே இல்லை என் பக்கத்தில். அப்போ தான் நான் சொன்னேன், தேவதூதன் உங்களுக்குன்னு தேவன் நியமித்திருக்கிற தேவதூதன். இதான் வேதம் சொல்லுகிறது. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிற தேவன். உங்களுடைய குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, வேனில் வீட்டு வாசலில் நின்று சொல்லி அனுப்புவீங்க, டாட்டா காமிப்பீங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் போக முடியாவிட்டாலும் உங்கள் குழந்தையோடு கூட தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி வைக்கிறார். உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிற தூதர்கள் கூட இருக்கிறாங்க. நம்மை பாதுகாப்பதற்கு தம் தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அவள் சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாப்பார்கள். எலிசாவை பாதுகாக்க அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கர்த்தர் அனுப்புகிறார். தேவ தூதர்கள் வந்து சூழ்ந்திருந்து பாதுகாக்கிறார்கள். உங்களை பாதுகாப்பார், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார். நடக்கிற தீமைகள், நெருக்கங்கள், வருகிற போராட்டங்கள், அக்கிரமான கிரியைகளை கண்டு பயப்படாதங்க. உங்களுக்கான தேவ தூதர்களை கர்த்தர் நியமித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். தீமைகள் அவர் நம் ஆத்மாவை காப்பார், போக்கு வரத்தில் நம்மை பாதுகாப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். யார் தீங்கு செய்வது? யார் நமக்கு தீமை செய்வது? வேதம் சொல்லுகிறது, யோவான் 10:10, பிசாசாகிய திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அந்த பிசாசாகிய தீங்கு செய்கிற அந்த பொல்லாதவன் தான் நமக்கு தீமையான காரியத்தை கொண்டு வருகிறான். வியாதியை கொண்டு வருகிறான், பலவீனத்தை கொண்டு வருகிறான், வியாபாரத்தில் நஷ்டத்தை கொண்டு வருகிறான், குடும்ப சமாதானத்தை கெடுக்கும்படியான காரியத்தை செய்கிறான். தீமையான காரியத்தை அவன் தீவிரமாய் செய்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி கொண்டே திரிகிறான். அது ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள், அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை குறிவைத்து கொண்டு அவன் அலைகிறான். என்ன தீங்கு செய்யலாம், என்ன ஆபத்தை உண்டாக்கலாம், என்ன வியாதியை கொண்டு வரலாம், எப்படி இவர்களுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை இழப்பை கொண்டு வரலாம் என்று. ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 சொல்லுகிறது, சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச கால மாத்திரம்தான் இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது, சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார், சீக்கிரமாய் சபை எடுத்து கொள்ளப்பட போகிறது. நாம் ஆண்டவரோடு அந்த கல்யாண விருந்தில் ஆண்டவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச காலம்தான் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆகவே அவன் அதிக கோபத்தோடு கூட பூமியில இறங்கினான். ஆகவே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தான் ஆபத்தை கொண்டு வருகிறவன். அவன் அதிகாரத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தக்கூடும், பொல்லாத மனிதர்களை நமக்கு விரோதமாய் பயன்படுத்தக்கூடும், பொறாமை கொண்ட மக்களை நமக்கு விரோதமாக எழுப்பக்கூடும்.
நமக்கு விரோதமா இல்லாத பொல்லாத காரியங்களை பேசி நம்மை சோர்ந்து போக பண்ணும்படியான பொல்லாத இருதயம் கொண்ட மக்களை எழுப்பக்கூடும். சாத்தான் இதற்கு பின்னாலே நின்று செயல்பட்டு நமக்கு தீமை செய்வதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறான். பாருங்க, யோபு நல்லா இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. தீங்கு செய்யணும், அவனை பாதிப்புக்குள்ளாக்கணும், ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்ததுனால அவனால உள்ளே நுழைய முடியவில்லை. தேவன் வேலி அடைத்து விட்டால் எந்த சாத்தானுடைய வல்லமையும் உடைய குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியாது, உடைய வியாபாரத்துக்குள்ளே நுழைய முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றிலே வேலி அடைத்து பாதுகாக்கும் பொழுது 1000 மந்திரவாதிகள் ஒன்றாக நின்று மந்திரவாதம் செய்தாலும் அந்த மந்திரத்தின் கிரியைகள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அதான் தேவனுடைய பாதுகாப்பு. அவர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன், எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாக்கிற தேவன், எந்த ஆபத்து வந்தாலும் நம்மளை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார் என்பதில் உறுதியாயிருங்க. சுனாமி வந்துச்சுல, சுனாமியினுடைய பாதிப்பு, எத்தனை லட்சம் மக்கள் மரிச்சாங்க, எவ்வளோ மரணங்களை நம்ம பார்த்தோம். சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை சாம் ஜபத்துறை அண்ணன், உங்களுக்கு தெரியும், அந்தந்த உள்ள அப்போம் அருமையான தேவ மனிதர், ஒரு நாள் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு நடந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. இந்த சுனாமி தாக்கி கொண்டிருந்த சமயம் சென்னை கடற்கரையில் ஒரு மீனவ பெண், மீன் விற்கிற மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி, அவங்க நிறை மாத கர்ப்பிணி, அவங்க அந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் மீன் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி அவங்க வச்சு மீன் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. திடீரென்று கடலுக்குள்ளே அந்த அலை எழும்புகிறது. கடற்கரை மக்கள் பார்க்குறாங்க, கடலுக்குள்ளே பாருங்கள் அலை எழும்புகிறது, 5 அடி 10 அடி எழும்போ சில சமயத்தில் அது நேச்சுரல், ஆனால் இது 100 அடிக்கு மேலே எழும்புத, ஏதோ ஒரு ஆபத்து, எல்லாம் ஓடுங்க ஓடுங்க கரையை நோக்கி ஓடுங்கன்னு சத்தம் போடுறாங்க. கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்த சின்ன பிள்ளைகள் பெரியவங்கெல்லாம் ஓடுறாங்க, அந்த கடற்கரையை விட்டு ஊருக்குள்ளே ஓடுறாங்க. அந்த கடற்கரை ஒட்டி தான் அவங்களுடைய வீடுகளெல்லாம் இருக்கிறது, அங்கே அதை நோக்கி ஓடுகிறார்கள் எல்லாரும். இந்த நிறைமாத கர்ப்பிணி இந்த பெண் பார்க்குறாங்க அந்த அலை அப்படியே எழும்பி வருகிறது, இவங்களும் ஓடுறாங்க. அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததுனால ஓட முடியல, மற்றவங்கள மாதிரி மற்றவங்களாம் அவ்வளோ தூரம் ஓடிட்டாங்க, இவங்களால் ஓட முடியாமல் களைத்து போய் அவங்க திரும்பி பார்க்குறாங்க அந்த அலை பயங்கரமாக எழும்பி வருகிறது, 100 அடி உயரத்திற்கு பெரிய அளவில் எழும்பி வருகிறது. அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க, ஆண்டவரே என்னால் ஓட முடியல, என் ஆபத்தில் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபித்த போது பாருங்க, அந்த அலை அப்படி எழும்பி வந்த அலை இந்த சகோதரி நிற்கிற இடத்துல வந்தபோது ரெண்டாக பிரிந்து ரெண்டு பக்கமாய் விலகி போனதாம். அந்த தண்ணீர் அப்படி ரெண்டாக பிளந்து பிரிந்து போனது. இவங்க ஓடிக்கொண்ட இந்த இடத்துல இந்த தண்ணீர் இல்லை, ரெண்டு பக்கம் தண்ணீரினுடைய தாக்கம், கடலினுடைய தாக்கம். இவங்க ஓடி போய் அந்த கரையில் நின்று பார்த்தா எல்லா இடமும் தண்ணீர். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, செங்கடலை பிளந்து தன் ஜனத்தை நடத்தின தேவன் என்னை பாதுகாத்தாரே. உங்களை பாதுகாக்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வியாபாரத்துக்கு பாதுகாப்பு தேவை, உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை, உங்களுடைய வேலைக்கு பாதுகாப்பு தேவை. இன்றைக்கு உலகம் ஆபத்தான சூழ்நிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, வேலை நிரந்தரம் இல்லை, எப்பொழுது வேலை இழப்பு அறிவிப்பாங்களோ தெரியாது என்கிற சூழ்நிலை, பயம், பலவிதமான இப்பொழுது டாக்ஸுகள் போடப்படுகிறது, புதிய புதிய சட்டங்கள் வருகிறது, வியாபாரங்கள் முடக்கப்பட்டு போகிறது, என் வியாபாரத்துக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? வேலைக்கு பாதுகாப்பு இல்லை, வியாபாரத்தில் பாதுகாப்பு இல்லை, செய்கிற தொழிலுக்கு பாதுகாப்பு இல்லை, வாழ்கிற சூழ்நிலையில் பாதுகாப்பு இல்லை, கொள்ள நோய் வருகிறதுன்னு சொல்றாங்க, பெரிய ஒரு அழிவு வருகிறது, இயற்கையினாலே பேரழிவு வருகிறதுன்னு சொல்றாங்க, ஒரு கொடிய பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க, பெரிய பெரிய பேங்குகள் எல்லாம் திவாலாகி கொண்டிருக்கிறது, அதனால வேலை இழப்புகள் வந்து கொண்டிருக்கிறதுன்றாங்க, உலக அளவில் தீமையான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ பயப்படாதே, நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். உங்க வேலையில யாரும் கை வைக்க முடியாது, உங்க வேலை பாதுகாக்கப்படும். உங்களுடைய தொழில யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, தொழில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர் பாதுகாத்து நடத்துகிற தேவன்.
சாத்தான் எத்தனை விதமான போராட்டத்தை கொண்டு வரட்டும், வியாதிகளை கொண்டு வந்து, பலவீனத்தை கொண்டு வந்து, நம்முடைய பணத்தை எல்லாம் உறிஞ்சி எடுக்க பலவிதமான திட்டங்களை பிசாசு கொண்டு வருகிறார். அன்று சொல்றார், மகனை பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டில நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. பசியோடு இருக்கிற சிங்கம் யாருமே காப்பாற்ற முடியாது. சிங்க கபிலே ஒரு மனிதன் போடப்பட்டு விட்டால் ஒருவராலும் காப்பாற்ற முடியாது என்றால் பசியோடு இருக்கிற சிங்கம். ஆனால் அந்த சிங்கங்களுக்கு நடுவே தானியல் போடப்பட்ட பொழுது பசியோடு இருக்கிற சிங்கம் தானியலை தொடவில்லை, தீமை செய்ய முடியவில்லை. உங்களுக்கு விரோதமாய் சிங்கத்தை போல மக்கள் எழும்பலாம், கர்ச்சிக்கலாம், உங்க பக்கத்துல வருவாங்க, உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும், அதான் முக்கியம். விசுவாசம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல விசுவாசம். இப்ப நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கடைசி கால ஆபத்துகள் எதுவும் என்னை, எங்கள் குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என் ஊழியத்தை, என் சபையை, நீர் தந்திருக்கிற ஊழியத்தின் காரியங்களை பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், தீய மனிதர்கள் ஒருவராலும் எந்த ஆபத்தும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. காத்து நடத்துங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. தகப்பனே, இதோ நீர் வாக்கு கொடுத்த தேவன், வாக்கு மாறாதவர், சொல் தவறாதவர். இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த மகனுக்காக, மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரீரத்தை பாதுகாத்து கொள்ளும், நோய் கிருமிகள் தொடாதபடி, பலவீனங்கள், வியாதிகள் தொடாதபடி, பிசாசின் கிரியைகள் சேதப்படுத்தாதபடி, மந்திர பில்லிசோனி வல்லமைகள் இந்த பிள்ளைகளை, குடும்பத்தை தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும், வேலி அடைத்து காத்து கொள்ளும்படி ரத்த பாதுகாப்புகளும் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்தபடி வலுவாதபடி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கடைசி வரை தாங்கி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.